Exercise 6.2, problem number 4. A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree. And from the same point, the angle of elevation of the top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal. Tan 40 degree is equal to 0.8391. And root 3 is equal to 1.732. So, இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். So, இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 1.6 மீட்டர். சரிங்களா? இது வந்து எதுக்கு மேல பிளேஸ் பண்ணிருக்காங்க? ஒரு பெடஸ்டல். பெடஸ்டல்னா பீடம். சரிங்களா? சோ இதுதான் அது அப்படினு. இதுதான் அந்த பெடஸ்டல் அப்படினு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது மேல வந்து ஸ்டாச்சு வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு பாயிண்ட் ஆன் கிரவுண்ட்ல இருந்து the top of the statue வந்து பார்க்கறாங்க இப்போ இந்த point on ground ல இருந்து இப்போ இந்த statue ஓட top வந்து பார்க்கறாங்க அப்ப பாக்கும்போது angle of elevation என்ன கொடுத்திருக்காங்க 60 degree வந்து கொடுத்திருக்காங்க next இதே point ல இருந்து இப்போ வந்து pedestal ஓட top வந்து பார்க்கறாங்க இப்போ angle of elevation வந்து என்னது 40 degree சோ இதுதான் இவங்க கொடுத்திருக்க டீடைல்ஸ் இவங்க கொடுத்திருக்க டீடைல்ஸ் வச்சு இப்போ நாம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா height of the pedestal வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா இது வந்து h meter அப்படின் வந்து நம்ம வந்து அஷூம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஹைட் ஆஃப் தி பெடஸ்டல் வந்து என்னது h மீட்டர் இது பாக்கும்போது எப்படி இருக்கு ஒரு 90 டிகிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா சோ இந்த 90 டிகிரி ட்ரையாங்கிளை வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ட்ரையாங்கிளை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் a b c and d சோ இப்போ வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் u1 என்ன டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஹைட் ஆஃப் தி ஸ்டாச்சு எவ்வளவு 1.6 மீட்டர் டால் நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எது கொடுத்திருக்காங்க ஆஃப் டாப் ஆஃப் ஸ்டாச்சு அண்ட் டாப் ஆஃப் பெடஸ்டல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 60 டிகிரி அண்ட் 40 டிகிரி is equal to 60 degree and 40 degree respectively சரிங்களா இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா to find height of the pedestal height of pedestal அது வந்து h அப்படினு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா h meter இப்போ எப்படி find out பண்றது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து bigger triangle வந்து எடுத்துக்கலாம் இன் ட்ரையாங்கிள் ஏ பிசி இது வந்து ரைட் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சரிங்களா ஸோ tan ஆஃப் 60 டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் பை அட்ஜசண்டா ஆப்போசிட் வந்து இங்கே என்னது 1.6 பிளஸ் ஹச் இந்த டோட்டல் ஹைட் தான் வந்து என்னது ஆப்போசிட் ஸோ 1.6 மீட்டர் பிளஸ் ஹச் டிவைடட் பை பி டு சி சரிங்களா பி டு சியோட வேல்யூ வந்து நம்ம டி அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்த டீட்டெயில் நம்மளுக்கு கொடுக்கல அதனால வந்து லெட் டி பி தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் தி பெடஸ்டல் அதாவது எங்க இருந்து பாக்குறாங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பெடஸ்டலுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் டி சரிங்களா pedestal and point on ground so 1.6 plus h divided by d ipo tan of 60 degree oda value vand enadhu root 3 so root 3 is equal to 1.6 plus h divided by d that is root 3d is equal to 1.6 plus h therefore ஹச்சோட வேல்யூ வந்து என்னது ரூட் த்ரீ டி மைனஸ் ஆஃப் 1.6 ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான ஹைட் இந்த ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ அதை வந்து மித்த டேட்டாஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் பிசிடி வந்து எடுத்துக்கோங்க பிசிடி படி டேன் ஆஃப் 40 டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் பை அட்ஜசண்டா அதாவது இதில் வந்து ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வெறும் ஹச் மீட்டர் அதாவது சிடி தான் வந்து ஆப்போசிட் சைடு சரிங்களா
So hatch divided by adjacent வந்து என்னது BC BC ஓட distance வந்து D so tan 40 degree எதுக்கு equal h by d க்கு வந்து equal tan 40 degree value வந்து என்ன கொடுத்திருக்காங்க 0.8391 கொடுத்திருக்காங்க so substitute பண்ணுங்க 0.8391 is equal to h by d therefore h is equal to என்னது cross multiply பண்ணனுமா so பண்ணீங்க என்ன கிடைக்கும் 0.8391 d வந்து கிடைக்கும் இப்போ ஹைட் h வந்து d ல வந்து represent பண்ணியாச்சு சரிங்களா இப்போ ரெண்டையும் வந்து equate பண்ணுங்க ஏற்கனவே ஒரு ஹச் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஒரு ஹச் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அதாவது ரூட் த்ரீ டி மைனஸ் ஆஃப் 1.6 இஸ் ஈக்குவல் டு 0.8391 டி சரிங்களா ஸோ இப்போ இந்த டியை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துருங்க கொண்டு போது என்ன ஆகும் மைனஸ் ஆகிடும் ஸோ 1.732 டியா அதாவது ரூட் த்ரீயோட வேல்யூ வந்து என்னது 1.732 தட் இஸ் 1.732 டி மைனஸ் ஆஃப் 0.8391 டி இஸ் ஈக்குவல் டு என்னது அதாவது இங்கிட்டு இருக்க 1.6 வந்து அங்கிட்டு போகும்போது பாசிட்டிவாக மாறிடும் ஸோ 1.6 1.732 டி மைனஸ் ஆஃப் 0.8391 டி என்ன கிடைக்கும் 0.8929 டி வந்து கிடைக்கும் சரிங்களா இது வந்து எதுக்கு ஈக்குவல் 1.6 வந்து ஈக்குவல் தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு என்னது 1.6 டிவைடட் பை 0.8929 இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1.79 வந்து கிடைக்கும் சரிங்களா அதாவது டி இஸ் ஈக்குவல் டு என்னது 1.79 மீட்டர் இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் அதாவது ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் அப்சர்வர் டு தி பாட்டம் ஆஃப் தி பெடஸ்டல் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஹச் வந்து கண்டுபிடிக்கலாமா ஹச் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0.8391 டி இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க தேர் ஃபோர் ஹச் இஸ் ஈக்குவல் டு 0.8391 இன்டூ டி வந்து என்னது 1.79 மீட்டர் ஸோ இப்போ ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 1.503 மீட்டர் வந்து கிடைக்கும் அதாவது 1.5 மீட்டர் அப்ராக்சிமேட்லி தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் ஹைட் ஆஃப் தி பெடஸ்டல் இஸ் ஈக்குவல் டு 1.503 மீட்டர் இப்போ கண்டுபிடிச்சாச்சு எக்ஸசைஸ் 6.2 ப்ராப்ளம் நம்பர் 5 எ ஃபிளாக் போல் ஹச் மீட்டர்ஸ் இஸ் ஆன் தி டாப் ஆஃப் தி ஹெமிஸ்பெரிக்கல் டோம் ஆஃப் ரேடியஸ் ஆர் மீட்டர்ஸ் எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் 7 மீட்டர் அவே ஃப்ரம் தி டோம் சீயிங் தி டாப் ஆஃப் தி போல் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி அண்ட் மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் தி டோம் அண்ட் சீயிங் தி பாட்டம் ஆஃப் தி போல் at an angle of 30 degree. Find the height of the pole and the radius of the dome. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பிக்சர் மூலமா இப்போ வந்து ரெப்ரசென்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டோம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து என்னது ரேடியஸ் ஸோ இதை ஏ பி அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபிளாக் போல் வந்துருக்கு ஸோ இதுதான் அந்த ஃபிளாக் போல் அப்படின்னு வந்து அசியூம் பண்ணிக்கலாம் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் மீட்டர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் ஹச் மீட்டர்ஸ் இது சி இது டி அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ ஒரு மேன் வந்து இப்போ இந்த டாப் ஆஃப் த போல வந்து பாக்குறாங்க 7 மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் தி டோம் அதாவது இங்க இருந்து ஒரு 7 மீட்டர்ஸ் தள்ளி இந்த பாயிண்ட் இ அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இங்க இருந்து இப்படி பாக்குறாங்க இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 45 டிகிரி நெக்ஸ்ட் இங்க இருந்து அடுத்து என்ன பண்றாரு ஒரு 5 மீட்டர் வந்து இன்னும் தள்ளி போறாரு சரிங்களா ஸோ இல இருந்து எஃப் மூவ் ஆறாரு சரிங்களா இங்கே வந்து ஒரு 5 மீட்டர்ஸ் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் தள்ளி போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டம் ஆஃப் த போலை வந்து பார்க்குறாப்புல பாட்டம்னா இங்கே சரிங்களா ஸோ இங்கே பார்க்கும்போது இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்னது 30 டிகிரி ஸோ இவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு இப்போ நம்ம ஹைட் ஆஃப் த போல் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த டோம் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இதை பார்க்கும்போது இது வந்து என்னது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏ வந்து இங்கே 90 டிகிரி வந்துருக்கு ஸோ இப்போ நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிச்சிடலாம் வேல்யூஸை ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்
given enna kuduthirukanga angle of elevation kuduthirukanga angle of elevation of top of pole top of pole on the path angle of elevation another 45 degree angle of elevation of bottom of pole evlo kuduthirukanga 30 degree idu vandu away by 5 meter So, இப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த லார்ஜர் ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கலாம் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சரிங்களா டி ஏ அண்ட் இ டி ஏ இ இப்ப இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துறோம் சரிங்களா tan of 45 degree எதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் tan of 45 degree இங்க இருக்கு 45 degree ஆப்போசிட்னா என்னது இதோட டோட்டல் தான் ஆப்போசிட் சரிங்களா So, எதெல்லாம் கவர் பண்ணும் H plus R அதாவது height of the pole plus radius of the hemispherical dome divided by எதுக்கு வந்து ஈக்குவல் A to E க்கு வந்து ஈக்குவல் சரிங்களா So, A to E எப்படி கண்டுபிடிப்பீங்க AB plus BE அதாவது R plus 7 meter So, அது அப்படியே போட்டுக்கோங்க R plus 7 tan 45 degree oda value vandha enadhu 1 so 1 is equal to h plus r divided by r plus 7 so ipo cross multiply pannunga enna kedaikum r plus 7 is equal to h plus r ipo r vandu cancel aayirum ena ingitt iruka r andha side kondu povinga minus r aayidum so r r cancel aayirum therefore h is equal to enadhu 7 meter ipo nama kandupidichaachu idu vandha enadhu h height of the pole Height of the pole வந்து 7 meter. அது வந்து find out பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ next வந்து radius of the dome வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? In right angle triangle CAF. சரிங்களா? Tan of 30 degree ஆ எதுக்கு equal opposite by adjacent. Opposite வந்து என்னது? இதுதான் opposite. அதாவது AC. AC வந்து எதுக்கு ஈக்குவல்? R meters க்கு வந்து ஈக்குவல். அதாவது radius of the hemispherical dome. Divided by என்னது? Adjacent ஆ? Adjacent வந்து பாத்தீங்கன்னா A to F. இந்த total. சரிங்களா? இந்த total எப்படி calculate பண்ணுவீங்க? R plus 7 plus 5. That is R plus 12 meters. R plus 12. Tan of 30 degree. எதுக்கு ஈக்குவல்? 1 by root 3 க்கு வந்து ஈக்குவல். Is equal to R by R plus 12. So, இப்ப cross multiply பண்ணுங்க, பண்ணிங்கன என்ன கடைக்கும்? R plus 12 is equal to root 3 R. 12 is equal to root 3 R minus of R. 12 is equal to R into root 3 ஓட value வந்து 1.732 minus of 1 ஆ. 0.732. R is equal to 12. அதாவது 1.732ல 1 subtract பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 0.732 கிடைக்கும் சோ அத தான் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் therefore R is equal to என்னது 12 divided by 0.732 இப்போ டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 16.39 வந்து கிடைக்கும் சரிங்களா சோ இதுதான் வந்து என்னது radius of the dome மீட்டர்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணனும் சோ அத மறந்திராம வந்து யூனிட்ஸ் வந்து போட்டுக்கோங்க சோ இப்ப ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா தனியா எடுத்து எழுதிக்கோங்க height of the pole is equal to போலோட ஹைட் வந்து என்னது 7 மீட்டர் radius of the dome the dome ஓட radius வந்து என்னது 16.39 மீட்டர் Exercise 6.2, problem number 6. The top of a 15 meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electronic pole, an angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the electric pole? இங்க என்ன சொல்லிருக்காங்க? ரெண்டு இது கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து tower, இன்னொன்னு வந்து electric pole. சரிங்களா? அந்த towerோட height வந்து 15 meter.
இப்போ இந்த எலக்ட்ரிக் போல்ல இருந்து அந்த டவரை வந்து பாக்குறாங்க சரிங்களா. அந்த எலக்ட்ரிக் போலோட டாப்ல இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்னது 60 டிகிரி. அதே மாதிரி பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி. அப்படி இருக்கும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எலக்ட்ரிக் போலோட ஹைட் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் மூலமா எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரி, இது எலக்ட்ரிக் போலு, இது வந்து டவரு. இப்போ எலக்ட்ரிக் போலோட டாப் வந்து இது, பாட்டம் வந்து இது. எலக்ட்ரிக் போல் டாப்ல இருந்து டவரோட டாப்பை வந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 30 டிகிரி. இப்போ பாட்டம்ல இருந்து பார்க்குறாங்க, பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது டவரோட டாப்பை வந்து பார்க்குறாங்க, இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ ஏபி இதுதான் டவர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 15 மீட்டர் இதோட ஹைட்டு. இப்போ சிடி இது வந்து எலக்ட்ரானிக் போல் அப்படின்னு வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் வந்து ஹச் மீட்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஆங்கிள் பி வந்து 90 டிகிரியில் வந்து இருக்கு. ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கியூவன் height of the tower, டவரோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர். அப்புறம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் போல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டாப்ல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு, 30 டிகிரி, பாட்டம் வந்து 60 டிகிரி சரிங்களா. இப்போ லெட் ஹச் பி தி ஹைட் ஆஃப் தி எலக்ட்ரிக் போல். இப்போ ட்ரையாங்கிளை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன் ரைட் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ஏபிசியை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏபிசி டேன் ஆஃப் 60 டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவல், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்னா வந்து என்னது, ஏபி. ஏபி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர். ஸோ 15 டிவைடட் பை சிபி. சிபி வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி என்னது, எலக்ட்ரிக் போல் அண்ட் தி டவர். ஸோ இதை வந்து டி அப்படின்னு வந்து நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ டி அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. ஸோ 15 டிவைடட் பை டி. டென் ஆஃப் 60 டிகிரி வேல்யூ வந்து என்னது, √3. ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு 15 பை டி. Therefore, D is equal to another 15 divided by root 3. இதை வந்து எப்படி எழுதலாம், 15 வந்து 3 × 5 / √3 அப்படின்னு வந்து எழுதலாம். இந்த 3-ஐ வந்து திருப்பி வந்து எப்படி எழுதலாம், √3 × √3 × 5 / √3. இப்போ √3 √3 கேன்சல் ஆயிரும், தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 5 √3. ஸோ இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு, அதாவது சிபி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எலக்ட்ரிக் போல் அண்ட் தி டவர் 5 √3 மீட்டர். இப்போ இந்த டியை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹைட் ஆஃப் தி எலக்ட்ரிக் போல் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ என்ன ட்ரையாங்கிள் வந்து எடுக்க போறோம், இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இ அப்படின்னு வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம எடுக்க போற ட்ரையாங்கிள் வந்து ஏ டி அண்ட் இ, இதுல இ வந்து 90 டிகிரி சரிங்களா. ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் AED, tan of 30 degree வந்து எதுக்கு ஈக்குவல், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து என்னது, ஜஸ்ட் ஏஇ. ஏஇயை வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க, அதாவது டோட்டல் வந்து 15 தெரியும் சரிங்களா, 15 - H வந்து நம்மளோட ஏஇ கிடைச்சிரும். அதாவது 15 டவரோட ஹைட்டில் வந்து எலக்ட்ரிக் போல் ஹைட்டை வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஇயோட ஹைட் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு என்னது, 15 - H. ஸோ 15 - H டிவைடட் பை டிஇயா, டிஇ வந்து எதுக்கு ஈக்குவல், டிக்கு வந்து ஈக்குவல். ஸோ டியோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், 5 √3, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 5 √3 டேன் ஆஃப் 30 டிகிரி வந்து என்னது, 1 / √3 is equal to 15 - H / 5 √3. √3 √3 இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இங்கே இருக்க 5 1 மல்டிப்ளை பண்ணால் வெறும் 5 கிடைக்கும், இங்கே 1 தான் இருக்குது,
So 1 oda multiply panumbodhu idu apdiye vandu kadachirum 15 minus of h. Therefore h is equal to 15 minus of 5, that is equal to 10. Therefore the height of the electric pole electric pole வந்து என்னது 10 meter. வாவ் எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க, www.edu.kaikoru.com இல்லை வெப் சர்ச்சில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10, மேக்ஸ், கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க, யூனிட்டை வந்து மறந்துடாதீங்க, 10 மீட்டரை. Exercise 6.2, problem number 7. A vertical pole fixed to the ground is divided in the ratio 1:9 by a mark on it with lower part shorter than the upper part. If the two parts subtend equal angles at a place on the ground 25 meter away from the base of the pole, what is the height of the pole? இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டயக்ராம் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வேர்டிக்கல் போல் வந்து இருக்கு, சரிங்களா? இதுதான் வந்து வேர்டிக்கல் போல் அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணியிருக்காங்க, 1:9, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லோவர் பார்ட் வந்து ஷார்ட்டராக இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் போல் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஏபி இப்போது இங்கே வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம், சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து சி, இந்த லோவர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து 9x. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, 1:9 ரேஷியோவில் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஹைட் வந்து எக்ஸாக்டாக என்னன்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ எப்படி வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதாவது ஏசி வந்து எக்ஸு, சிபி வந்து 9x அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போது ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது, அதாவது இந்த பாயிண்ட் டி, இங்கேருந்து இந்த போலை வந்து பார்க்குறாங்க, சரிங்களா? இது வந்து எவ்வளோ தூரம் தள்ளி வந்து இருக்குது, 25 meter அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ டீலேருந்து வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஈக்குவல் ஆங்கிளை வந்து சப்டென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த பாயிண்ட்டை பார்க்குறாங்க, பியை பார்க்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து சி வந்து பார்க்குறாங்க, ரெண்டுக்கும் வந்து ஒரே ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ஃபா, இது வந்து ஆல்ஃபா, சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, 2 alpha. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் த போலை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். லெட் ஏபி பி தி ஹைட் ஆஃப் த போல். இதை வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், ஹச் மீட்டர் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஹச் மீட்டர்ஸ். So distance between AD வந்து என்னது, 25 meter. ஸோ இப்போ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? இது வந்து என்னது, 90 degree. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிஏடி, இப்போ சிஏடி வந்து கன்சிடர் பண்ணுறோம், சரிங்களா? டேன் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு வந்து ஈக்குவல், அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஏசி பை ஏடிக்கு வந்து ஈக்குவல். தட் இஸ் ஈக்குவல் டு, ஏசி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ், சரிங்களா? டிவைடட் பை ஏடி வந்து 25 meter. ஸோ 25 டேன் ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ, சரிங்களா? ஸோ இதை 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஏடி வந்து எடுத்துக்கலாம், பிஏ, சரிங்களா? பிஏடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டேன் ஆஃப் 2 alpha. டேன் ஆஃப் 2 alpha எதுக்கு வந்து ஈக்குவல், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட்னா வந்து என்னது, ஏபி, ஏபி பை ஏடி. தட் இஸ் டேன் ஆஃப் 2 alpha இஸ் ஈக்குவல் டு, ஏபி வந்து என்னது, அதாவது டோட்டலாக ஹச் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் 9x + x 10x.
ஸோ 10x அப்படி கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? டிவைடட் பை 25, இது வந்து 2 அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து நினைவு வச்சுக்கணும், சரிங்களா? டேன் ஆஃப் 2θ இருக்கு பார்த்தீங்களா, இதோட ஃபார்முலா வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா 2 tan θ பை 1 minus ஆஃப் டேன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இங்கே வந்து என்னது ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க ஆங்கிள். ஸோ டேன் 2α இஸ் ஈக்குவல் டு என்னது 2 tan α டிவைடட் பை 1 minus ஆஃப் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இது வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். கம்பேர் 2 and 3, கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், அதாவது 10x/25 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 2 tan α டிவைடட் பை 1 minus ஆஃப் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு வந்து ஈக்குவல். இப்போது டேன் ஆல்ஃபா வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ 10x/25 இஸ் ஈக்குவல் டு 2 into tan α வேல்யூ வந்து என்னது x/25. ஸோ இதை போட்டுக்கோங்க, x/25 டிவைடட் பை 1 minus ஆஃப் x/25 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து என்ன கிடைக்கும், இங்கே 10x/25 வந்து இருக்கா, இங்கே 2x/25, இதை கேன்சல் பண்ணலாமா, பண்ணிங்கன்னா இங்கே 5 வந்து கிடைக்குமா. ஸோ 5 is equal to 1 divided by 1 minus ஆஃப், இப்போ x/25 த ஹோல் ஸ்கொயர் வந்து என்னாகும், x²/625 ஆகிடும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், அதாவது 5/1 அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ 5 into 1 minus ஆஃப் x²/625 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 into 1 5, 5 into minus ஆஃப் x²/625 என்ன கிடைக்கும், அதாவது x²/625/5 என்னது 625/5 1 time, சரிங்களா? 12 வந்து 2 டைம், 25 வந்து 5 டைம், 125 வந்து கிடைக்கும். ஸோ 125 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது இந்த x²/125 வந்து அந்த சைடு வந்து கொண்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ என்ன கிடைக்கும், x²/125 இஸ் ஈக்குவல் டு 5 minus of 1, தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 4. தெர்ஃபோர் x² இஸ் ஈக்குவல் டு 125 into 4, 125 into 4 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 0, 2, 8, 9, 10, ரிமைண்டர் 1, 4, 5, 500 வந்து கிடைக்குது. ஸோ x² வந்து 500. இதை வந்து எப்படி பிரிக்கலாம், x² இஸ் ஈக்குவல் டு 5 into 100, தெர்ஃபோர் x இஸ் ஈக்குவல் டு என்னது ரூட் 5 வந்து கிடைக்கும். இப்போது 100 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், 10 வந்து கிடைக்கும். ஸோ 10√5 தான் ஆன்சர், சரிங்களா? ஸோ மீட்டர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு, சரிங்களா? எக்ஸ் வந்து என்னது 10√5 meter. இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து 10x, ஹைட் இஸ் ஈக்குவல் டு என்னது 9x + x, தட் இஸ் ஈக்குவல் டு 10x. இப்போ 10 into x வந்து என்னது 10 into √5, விச் இஸ் ஈக்குவல் டு 100√5 meter. இதுதான் வந்து என்னது ஹைட் ஆஃப் தி எலக்ட்ரிக் போல். இதை வந்து கீழே வந்து தனியாக எடுத்து எழுதிக்கோங்க, சரிங்களா? ஹைட் ஆஃப் தி எலக்ட்ரிக் போல் இஸ் ஈக்குவல் டு 100√5 meter. எக்ஸசைஸ் 6.2, ப்ராப்ளம் நம்பர் 8. எ ட்ராவலர் அப்ரோச்சஸ் அ மவுண்டெயின் ஆன் ஹைவே. ஹி மெஷர்ஸ் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு தி பீக் அட் ஈச் மைல் ஸ்டோன். அட் 2 consecutive milestones, தி ஆங்கிள் மெஷர்ட் ஆர் 4° and 8° வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் த பீக் இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் மைல் ஸ்டோன் இஸ் 1 mile. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பிக்சர் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ ஒரு டிராவலர் இருக்கார், அவர் வந்து ஒரு மவுண்டெயின், இதுதான் வந்து மவுண்டெயின், மவுண்டெயின்னா மலை, சரிங்களா? அதை வந்து ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹைவே மூலமாக, இதுதான் அந்த ஹைவே அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இது மூலமாக இந்த மவுண்டெயினை வந்து ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை வந்து மார்க் பண்ணுறாரு, சரிங்களா? ஒவ்வொரு மைல் ஸ்டோன், மைல் ஸ்டோன்னா ஒவ்வொரு இடத்துல, சரிங்களா? இப்போது இந்த இடம் ஏ, இப்போது நெக்ஸ்ட் வந்து பி. இப்போது ஏல வந்து அவர் வந்து டாப் ஆஃப் த மவுண்டனை வந்து பார்க்குறாரு, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்னது 4°, சரிங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த பி, அதாவது அடுத்த மைல் ஸ்டோன் வந்து ரீச் பண்ணுறாரு. இந்த மைல் ஸ்டோன்லேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்னது அடுத்து அவருக்கு வந்து கிடைக்குது 8°. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மைல் ஸ்டோனுக்கு உள்ள
டிஸ்டன்ஸ் வந்து என்ன, 1 மைல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஹைட் ஆஃப் த பீக்கை வந்து மெஷர் பண்ணணும், சரிங்களா. இப்போ இது சிடி அப்படின்னு எடுத்துக்கலாம், இதுதான் வந்து என்னது ஹைட் ஆஃப் த பீக்க. இது வந்து ஹச் அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சும்மா எக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைல் அப்படின்னு வந்து அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னது, ஒரு 90 degree ட்ரையாங்கிள். ஸோ எப்படி இதை யூஸ் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெட் சிடி டினோட் தி ஹைட் ஆஃப் த பீக்கு, சரிங்களா. இதுதான் வந்து என்னது ஹைட் ஆஃப் த பீக்கு. இது வந்து என்னது ஹச் மீட்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து அஸ்யூம் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ இன் ரைட் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள், இப்போ பிசிடி வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா. பிசிடி வந்து எடுத்திருந்தீங்கன்னா டேன் ஆஃப் 8 degree வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்னா வந்து என்னது சிடி, சிடி டிவைடட் பை பிசி. ஸோ டேன் ஆஃப் 8 degree இஸ் ஈக்குவல் டு என்னது, சிடி வந்து என்னது ஹச், அதுதான் ஹைட் ஆஃப் த பீக், டிவைடட் பை பிசி வந்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ், சரிங்களா. அதாவது எக்ஸ் அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ எழுதியாச்சு. இப்போ இது மூலமாக எக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுனது ஹச் டிவைடட் பை டேன் ஆஃப் 8 degree. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு என் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடி டேன் ஆஃப் 4 degree எதுக்கு வந்து ஈக்குவல், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதாவது சிடி டிவைடட் பை ஏசிக்கு வந்து ஈக்குவல். சிடி வந்து என்னது ஹச் ஹைட், டிவைடட் பை ஏசி வந்து எதுக்கு ஈக்குவல், அதாவது ஏபி பிளஸ் பிசிக்கு வந்து ஈக்குவல், 1 plus x வந்து ஈக்குவல். தேர்ஃபோர் எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்னது, ஹச் டிவைடட் பை டேன் ஆஃப் 4 degree. இது ஈக்குவேஷன் 2. ஆடிங் 1, சரிங்களா, டு போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 1, டு போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 1. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், அதாவது இங்கே எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஹச் டிவைடட் பை டேன் ஆஃப் 8 degree பிளஸ் 1. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 3. இப்போ வந்து 2 1 3 வந்து கம்பேர் 2 1 3 கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், அதாவது ஹச் டிவைடட் பை டேன் ஆஃப் 4 degree இஸ் ஈக்குவல் டு ஹச் டிவைடட் பை டேன் ஆஃப் 8 degree பிளஸ் 1. So, h divided by tan of 4 degree is equal to h plus tan of 8 degree plus tan of 8 degree. சரிங்களா. So, இப்போ cross multiply பண்ணா என்ன கிடைக்கும், tan of 8 degree into h is equal to tan of 4 degree into h. சரிங்களா, அதாவது இப்படி பண்ணுறோம், plus tan of 8 degree into tan of 4 degree. இப்போ h மட்டும் தனியாக எடுத்துடலாமா, ஸோ இங்கே இருக்கு h, இங்கே வந்து என்ன வரும், tan of 8 degree வந்து இருக்கு. இப்போ வந்து மைனஸ் இந்த சைட் tan 4 degree வந்து கொண்டு வந்துருங்க, tan of 4 degree. இது வந்து எதுக்கு ஈக்குவல், tan of 8 degree into tan of 4 degree வந்து ஈக்குவல். ஸோ இப்போ h இஸ் ஈக்குவல் டு என்னது, tan of 8 degree into tan of 4 degree divided by tan of 8 degree minus of tan of 4 degree. So h is equal to another 0.0699 into 0.105 divided by 0.105 minus of 0.0699. மேலே இருக்க ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 0.00982 divided by, இப்போ இதை ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணுங்க, 0.0706. இப்போ வந்து ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா, 0.14 mile வந்து அப்ராக்சிமேட்லி வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது ஹைட்டு, சரிங்களா. Therefore,
the height of the peak is equal to another 0.14 mile. வாவ் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10, மேக்ஸ், கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். வாவ் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.